ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாது. இன்று கல்முனையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு அவசரச்சட்ட நிலையிலும் ஒரு மதகுரு இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்கு சமாந்தரமாக முஸ்லிம் சகோதரர்களும் இன்று சத்தியாகிரகம் இருக்கிறார்கள். நான் வேதனைப்படுகிறேன். சம்பந்தன் ஐயாவும் ரவுப் ஹக்கீம் அவர்களும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், கோடீஸ்வரன் எம்பியும் ஹரீஷ் எம்பியும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், இன்று இந்த அவசர கால சட்ட நிலையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு மதகுரு உண்ணாவிரதம் இருக்க, இன்னொரு மதகுரு இதை தீர்த்து வைக்க அங்கே செல்லுகிற, இன்று அங்கே 100 அடிக்கு அருகிலே முஸ்லிம்களும் தமிழ் சமூகமும் 2 தரப்பாக பிரிந்து நின்று ஆளுக்கொருவரை விமர்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நான் வேதனைப்படுகிறேன். 2 சமுதாயத்திடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். 2 அரசியல் பிரதிநிதிகளிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அந்த மத தலைவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை பேருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து இரு தரப்பும் இந்த சத்தியாகிரகத்தை கைவிட்டுவிட்டு 2 தரப்பிலும் உள்ள கல்விமான்கள் புத்திஜீவிகள் அமர்ந்து, ஆளுக்கு 5 பேர் அமர்ந்து இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு ஒன்றுபடுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதை கொண்டு போய் இன்னொருவரிடத்திலே கொடுத்து இதற்கு தீர்வு தேட நீங்கள் முனைகின்ற, இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முனைகின்ற விதம் இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே பாரிய கஷ்டங்களை துன்பங்களை சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.